வணக்கம் இருந்து ஒரு புது நோட்டிபிகேஷன் வந்திருக்கு என்ன எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பி அண்ட் குரூப் ஒன் சி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்துருக்கு சரிங்களா இல்லை குரூப் ஒன் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் அதாவது இந்து வரநிலையத்துறையில அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவிகளுக்கு குரூப் ஒன் பி அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அது வந்து குரூப் ஒன் சி வந்து வரும் ஓகேங்களா சோ அந்த அறிவிப்புகள் தான் வெளியாயிருக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி நாள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றது கடைசி நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா மே இருபத்தி ரெண்டு வரைக்கும் டைம் இருக்கு பிலிம் எக்ஸாம் எப்படி பிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியானம் நடக்க போகுது ஓகேங்களா பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிலிம்ஸ் எக்ஸாம் ரெண்டரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் நடக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் டேட்டை பின்னாடி அறிவிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ போஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்து அறநிலையத்துறையில நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ்ல அது பார்த்தோம்னா எட்டு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க டோட்டலா இருபத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் வந்து நமக்கு இருக்கு ஓகேவா ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் நமக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் மேக்சிமம் ஏஜ் லிமிட் என்ன முப்பத்தி ஒன்பது பிசி எம்பிசியில் வரவங்களுக்கு எஸ் சிஎஸ்டியில் வரவங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபஸிங் ஹிந்து ரிலிஜன் ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் ஹிந்து ரிலிஜியஸ் போர்டு அந்த இதுல அப்ளை பண்ண முடியும் ஒன் பி அது ஓகேங்களா

ஒரு டிகிரி இன் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜாலஜி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி காமர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட எஜுகேஷன் யூஜி டிகிரி பிஜி டிகிரி என்ன அப்படிங்கிறத பார்த்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா எல்லாருனாலையும் அப்ளை பண்ண முடியாது இந்த எஜுகேஷன் குள்ள வர்றவங்க மட்டும்தான் இந்த நோட்டிபிகேஷன் வர்றப்போ இந்த டிகிரி கையில இருக்கவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் அந்த டிகிரி கையில இருக்கணும் நோட்டிஃபிகேஷன் வரப்ப ஸோ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா மொத்தம் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்போது வேகன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்தோம்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்குறப்ப நமக்கு ஃபிலிம்ஸ் வந்து இரநூறு கேள்விகள் வந்து இருக்க போகுது நூத்தி இருபத்தஞ்சு ஜென்ட்ரல் ஸ்டீஸ்ல இருபத்தி அஞ்சு வந்து பார்த்தோம்னா ஆப்டிட்யூட்ல இருந்து இருக்க போகுது ஓகேங்களா ஸோ மூ முந்நூறு மார்க்கு எக்ஸாம் எழுதுவோம் டியூரேஷன் வந்து மூணு மணி நேரம் அதுதான் ரெண்டரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஒரு மாதிரியும் நமக்கு டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு ஒரு மாதிரியும் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி அது காமனா எல்லாருக்குமே இருக்கு பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல பேப்பர் த்ரீ வந்து ஹிந்து ரிலீஜியனை பத்தி பேப்பர் ஃபோர் வந்து லா டிகிரியை வச்சு ஓகேங்களா சோ இதில் பேப்பர் ஒன் மட்டும் ஹண்ட்ரட் மார்க் மீதி மூணு பேப்பரும் வந்து இரநூத்தம்பது மார்க்கு மார்க் எல்லா எக்ஸாமும் மூணு மணி நேரம் எழுதும் அதுக்கப்புறமா நமக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ த்ரீ ஸ்டேஜ் எக்ஸாம் ஓகேங்களா மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபிசர் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு அடுத்தது பேப்பர் டூ பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் த்ரீ ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல பேப்பர் ஃபோர் வந்து எஜுகேஷன் சார்ந்தது ஓகேங்களா இது வந்து அப்செக்டிவ் டைப்ல இருக்கும் பேப்பர் ஃபோர் மட்டும் இதுல அப்செக்டிவ் டைப் இருக்கும் ஓகேவா ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கவங்க தான் இந்த எக்ஸாம் ரன் பண்ண முடியும் அதையும் சோ பில்லிம் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி மூணு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஓகேங்களா இதுதான் இந்த நோட்டிபிகேஷன்ல இம்பார்ட்டண்டா கொடுத்த விஷயங்களா இருக்கு ஸோ மறுபடியும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை டேட் ஆஃப் இம்பார்டன் வந்து நாலு லாஸ்ட் டேட் எப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா பில்லிம்ஸ் எக்ஸாம் பதினேழு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் பில்லி எக்ஸாம் வந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியானம் ரெண்டரை மணிலிருந்து அஞ்சரை மணி வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்து அறநிலைத்துறையில் இருபத்தி ஒன்றும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரில் எட்டு வேகன்சிஸும் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த தேர்வுகளுக்கு அடி எழுதுறவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சுரேஷ் சாகிஸ் அகாடமின் சார்பாக ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்